ஆளுதான் அங்குச மாதிரி தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் யானைக்கு போடுவது மாதிரி தீனி போட்டுக் கொண்டிருக்கிறார் ஜிவி பிரகாஷ். அவர் நடிப்புல வெளிவந்த டார்லிங், த்ரிஷா இல்லனா நயன்தாரா போன்ற படங்கள் மிகப்பெரிய வசூலை வாரி குவித்தன. அதுக்கப்புறம் வந்த எனக்கு இன்னொரு பேர் இருக்கு படம் கூட தயாரிப்பாளரின் பாக்கெட்டுக்கு பங்கம் வைக்கவில்லை. இந்த நிலையில தான் அவர் நடித்து விரைவில் திரைக்கு வாங்கும் கடவுள் இருக்காங்க குமார் படத்தை எம்ஜி முறையில் வாங்கி விற்கிறார்கள் விநியோகஸ்தர்கள். ரஜினி, கமல், அஜித், விஜய் போன்ற முன்னணி ஹீரோக்களின் படங்களை தான் எம்ஜி முறையில் வாங்குகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட விலை கொடுத்து படத்தை வாங்கும் விநியோகஸ்தர்கள் அந்த பணம் கைக்கு வரும் வரை வசூலை முழுசாக எடுத்துக் கொள்வார்கள். அதுக்கப்புறம் வரும் பணத்தை தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரும் பங்கு பிரித்துக் கொள்வார்கள். இத்தகைய முறையை இப்போது அநேகமாக ஒளிந்து விட்டது. வாங்கிய பணத்திற்கும் கீழே வசூல் இருந்தால் நஷ்ட தொகையை தயாரிப்பாளரிடம் திருப்பி கேட்க கூடாது என்பதால் இந்த முறையை யாரும் விரும்புவதில்லை. மிக பெரிய நடிகர்களின் படத்திற்கு தான் இப்படி ஒரு முறையை பின்பற்றுகிறார்கள். கடவுள் இருக்காங்க குமார் படம் தஞ்சை, திருச்சி தவிர மற்ற எல்லா ஏரியாவிலும் இந்த முறையில விற்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்து புரூஸ்லி, அடங்காதே, 4G என்ற அடுக்கடுக்காக படங்களில் நடித்து வரும் ஜிவி எதிர்காலத்தில் தனுஷின் இடத்தையோ சிம்பு இடத்தையோ பிடித்தால் அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. எங்கேயோ மச்சா இருக்கியா அவனுக்கு, யாருக்கிட்டையும் காட்டாத குமாரு.